லியோனார்டோ டாவின்சி ஒரு புகழ் வாய்ந்த ஓவியர், சிறந்த சிற்பி, கவிஞர், தத்துவ மேதை, விளையாட்டு வீரர், பொறியியல் வல்லுநர், கட்டடக்கலை நிபுணர், வானியல் விஞ்ஞானி, இராணுவ ஆலோசகர் அப்படின்னா பல முகங்களை கொண்டதுனாலையோ என்னவோ இவரோட படைப்புகள் எல்லாமே பல ரகசியங்களை உள்ளடக்கியிருக்க. இவரோட படைப்பை பறைசாற்றுவதற்கு மோனாலிசாவோட ஓவியம் ஒன்றே போதும். இவரோட ஒவ்வொரு ஓவியங்களும் பிரமிக்க வைக்கிற குறியீடுகளையும் ரகசியங்களையும் கொண்டிருக்க. அந்த வகையில் இவரோட 5 ரகசிய குறியீடுகளை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தி போர்ட்ரேட் ஆஃப் இசபெல்லா டிஎஸ்டி. இந்த ஓவியம் அண்மையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது லியோனார்டோவோட படைப்பாக இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவங்களோட கருத்துப்படி இந்த ஓவியத்தில் பயன்படுத்தப்பட்ட வண்ணங்கள் மற்றும் அச்சோட அளவு லியோனார்டோவோட ஓவியத்தோடு ஒத்துப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியத்தில் இருக்கிற பெண்ணோட உருவம் மோனாலிசாவை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது மற்றொரு ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கு. சல்வடர் முண்டி. சல்வடர் முண்டி அப்படின்றது லியோனார்டோ வரைஞ்ச ஜீசஸோட ஓவியம். இந்த ஓவியத்தில் ஜீசஸ் ஒரு கண்ணாடி போன்ற ஒளி ஊடுருவக்கூடிய கோலத்தை கையில் வச்சிருக்காரு. இந்த ஓவியத்தை உற்று கவனிச்சோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்மளால உணர முடியும். கோலத்தோட பின்புறம் காணப்படுற பிம்பமானது சற்றே வேறுபட்டு தெரியுது. இயல்பாகவே ஒரு கோலத்தின் வழியா ஒரு பிம்பத்தை பார்க்குறப்ப அது அளவில் பெரியதாகவும் தெளிவற்றதாகவும் காணப்படும். ஒரு இயற்பியல் வல்லுநராக இருந்தும் லியோனார்டோ ஏன் இந்த மாதிரி வரைஞ்சாரு, இது பிழையா அல்ல குறியீடா அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. ஜீசஸ் அண்ட் ஜுடாஸ் இன் தி லாஸ்ட் சப்பர். இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஓவியத்தில் ஜீசஸ் மற்றும் ஜுடாஸ்க்கு இடையில ஒரு உருவ ஒற்றுமை காணப்படுது. இதுக்கு காரணம் ஜீசஸ் மற்றும் ஜுடாஸ் இருவரையும் வரையறதுக்கு லியோனார்டோ ஒரே மனிதரை மாதிரியா பயன்படுத்தி இருக்காரு. அதாவது லியோனார்டோ சர்ச்சில் பாடகராக இருந்த ஒருத்தரை மாதிரியாக பயன்படுத்தி லாஸ்ட் சப்பரில் இருக்கிற ஜீசஸ் படத்தை வரைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு குடிகாரனை மாதிரியாக பயன்படுத்தி ஜுடாஸோட ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த மனிதன் தான் 3 வருடங்களுக்கு முன்னாடி தான் வரைஞ்ச ஜீசஸ் ஓவியத்துக்கு மாதிரியாக இருந்தவன் அப்படின்னு. அதனாலேயே இந்த உருவ ஒற்றுமை சாத்தியப்பட்டதாகவும் கூறப்படுது. தி சால்ட் சேகர் இன் தி லாஸ்ட் சப்பர். எத்தனையோ குறியீடுகளை கொண்ட இந்த லாஸ்ட் சப்பர் ஓவியத்தில் புதஞ்சிருக்கிற மற்றொரு ரகசிய குறியீடு தான் தி சால்ட் சேகர். சால்ட் சேகர் அப்படின்னு அழைக்கப்படுற உப்பை வைக்க பயன்படுத்துகிற ஜாடி கவிழ்ந்த நிலையில் ஒரு கெட்ட சகுனத்தை குறிக்கிறதா இருக்க. இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற கடைசி விருந்தில் தான் இயேசு தன் சீடர்கள்கிட்ட நான் உங்களில் ஒருவரால் காட்டி கொடுக்கப்படுவேன் அப்படின்னு சொன்னதும் குறிப்பிடத்தக்கது. லேடி வித் அன் எர்மைன். லேடி வித் அன் எர்மைன் அப்படிங்கிற இந்த ஓவியமானது ஒரு பெண் தன்னோட எர்மைன் அப்படிங்கிற கீரி இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினத்தை தாங்கி நிற்பதா இருக்கு. உண்மையில இந்த ஓவியமானது 3 ஓவியங்களை உள்ளடக்கி இருக்க. பொறியாளர் பாஸ்கல் அப்படிங்கிறவரோட 3 வருட உழைப்பால ரிஃப்ளெக்டிவ் லைட் டெக்னாலஜி அப்படிங்கிற தொழில்நுட்பத்தால இது கண்டறியப்பட்டிருக்கு. இதன்படி ஒரு ஓவியம் பெண்ணை மட்டும் பிரதிபலிக்குது. மற்ற 2 ஓவியங்கள் அந்த பெண் அந்த உயிரினத்தை 2 விதங்கள்ல தாங்கி பிடிப்பதை பிரதிபலிக்குது. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.